இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கி சும்மா நாள். நெய்ச்சோறு அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட காயல்பட்டினத்தினுடைய குழு ரொம்ப அருமையாக இன்றைக்கு இந்த பணியை தொடங்கினாங்க. ஒரு லிட்டர் நெய், ஒரு லிட்டர் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ போட்டது ரொம்ப இலை, ரொம்ப அருமையான நம்முடைய கண்டுபிடிப்புகளில் முக்கியமான விஷயம் இந்த ரொம்ப இலை போன்ற விஷயங்கள் தான். எவ்வளோ மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது. இந்த வெங்காயம்லாம் நம்மளே வந்து உக்காந்து உரித்து கழுவி நறுக்கிங்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் நிச்சயமாக இறைவன் அவனுடைய கருணையின் பால் நம்ம கூலி தருவான் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. பச்சை மிளகாய் இவற்றோடு நெய்ச்சோறு தயார் பண்ணுவதற்கான விஷயம் இதில் என்னென்னா, நம்ம கூட நமக்கு உதவிக்காக இருக்கக்கூடிய விஜயாக்கா, அவங்க 3 கிலோ இஞ்சி 3 கிலோ பூண்டு 6 கிலோ இஞ்சி பூண்டை தயார் பண்ணி ரொம்ப குவாலிட்டியாக அதை அரைச்சி இரவு தயார் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இதுதான் ஒரு முக்கியமான ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கேரிங்காக என்னத்தையாவது பண்ணுறோம், யாருக்கோ தரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் ரொம்ப நேர்த்தியான ஒரு தயாரிப்புன்னு இருக்கு இல்லையா, இந்த விஷயத்தை தான் இறைவன் பார்க்குறான். நீ உனக்கு செய்கிறத விட ஏழைகளுக்கு கொடுக்கும்போது, பிறருக்கு கொடுக்கும்போது, உணவு தேவையுடையவருக்கு கொடுக்கும்போது நீ எவ்வளவு மெனக்கெடுற அப்படிங்கிறதான். இந்த டப்பாவை பார்க்கும்போதே அவ்வளவு உழைப்பும் அதில் இருக்கிற மெனக்கெடல்களும் தெரியுது. அவ்வளோ இஞ்சி பூண்டு ரொம்ப பிரமாதமாக நெய்ச்சோருக்கு நெய்யும் இந்த இஞ்சி பூண்டும் தான் இதுக்கான முக்கியமான ஃப்ளேவர்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நல்ல பொன்னி அரிசியில் செய்யக்கூடிய நெய்ச்சோறு நிறைய பறக்கத்தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புதினாவோட இந்த நெய்ச்சோறு கிண்டும் பணி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 சகோதரிகள் சேர்ந்து ரொம்ப அருமையாக என்னதானாலும் இன்றைக்கி நம்ம ஒன்றிணைந்து இந்த பணிகளை செய்கிறது அப்படின்னு எப்போவுமே நம்ம ஆர்டர் பண்ணி கடையில் காசு கொடுத்துட்டு அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளே ஒவ்வொன்றையும் செய்யும்போது உணவு கொடுத்த பிறகு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதை உணவு கொடுப்பவர்களுக்கு தொடர்ந்து தெரியும். அந்த ஃபீல் நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற முடியாது. அவ்வளோ குவாலிட்டியான பருப்பு, கிட்டத்தட்ட இந்த குழம்புல 30க்கும் மேற்பட்ட சாமான்கள் போட்டிருந்தோம் அந்த அருமையான குழம்பு. அதுக்கு பிறகு சிக்கன் 65 பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை தயாரிக்கிற பணி, அடேங்க அப்பா, அந்த சிக்கனில் போட்டு பிறட்டுறதுக்கு முன்கூட்டியே தயாரிப்பு, அதை என்னென்ன போட்டாங்க இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 பொருட்களுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. எலுமிச்சம்பழத்துலேருந்து, கார்ன்ஃப்ளவர்லேருந்து, அதில் போட்டிருக்க மசாலா பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, இஞ்சி பூண்டு, ஒவ்வொரு விஷயமும் அதில் அவ்வளவு ஒன்று துவாவோடு போட்டு ரொம்ப நேர்த்தியாக வாங்கி வச்சுருந்த 5 கிலோ சிக்கனில் அதை போட்டு தயாரிப்பு செஞ்சாங்க. இங்கேருந்து இந்த தோட்டத்துக்கு நடுவில் இந்த இயற்கையான சூழலோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த கழுவி ஊற்றுறதுல கூட பறக்கத்திருக்கு. இப்போ நெயிர் பாட்டில் கழுவி ஊற்றினோமே, ஏன்னா எதையும் வேஸ்ட் ஆக்கக்கூடாது, ஒரு சின்ன துளி கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு. ஸோ இது ரொம்ப அழகாக மேரினேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை முன்கூட்டிய பக்குவப்படுத்துதல் அப்படிங்கிற வேலையை இந்த சிக்கன் 65 தயாராகி கொண்டிருக்கு. நாம் சுவையோடு எப்படி சாப்பிட்றோம், ஆனால் இந்த சுவைமிக்க உணவு உணவு தேவையுடையோருக்கும் ஏழைகளுக்கும் போய் சேரணுமே அப்படிங்கிற அந்த கரிசனம் தான் இவ்வளோ மெனக்கெடல்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் செட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. அல்ஹம்துலில்லா நெய்ச்சோறும் தயாராகிடுச்சு. பெரிய குண்டானது, சின்ன குண்டானுக்கு எடுத்துகிட்டு வந்து முட்டை 65 ஒரு பீஸ் வச்சு பார்சலுக்கு தயாராகிடுச்சு. எல்லாம் கவனிச்சிங்கன்னா இந்த முட்டையோட சிக்கன் 65 இதை பார்சல் பண்ணி இந்த ரப்பர் பேண்டு போடுகிற இந்த கைகளுக்கு இறைவன் என்னென்ன கூலியை தருவான் நாளைக்கு, இந்த பார்சல் பண்ணுகிற இந்த வேலைகளுக்கு இறைவன் என்னென்ன கூலியை தருவான் அப்படிங்கிறது இது களத்திலிருந்து செய்யக்கூடிய பெண்களுக்கு தான் தெரியும். இந்த வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வந்து மார்க் அறிஞர்கள், ஆலிமாக்கள், சட்டம் தெரிந்தவர்கள், ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடியவங்க, அல்லாவுக்காக இந்த பணிகளை செய்கிறோம்னு இணைந்தவர்கள்.